ஹாய், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு. இந்த வீடியோ மூலம் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஜப்பான் பெயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த ஃப்ளோர் லெவல் வந்து கீழே அந்த பேஸ்மெண்டில் வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது என்ன பர்பஸுக்கு அடிக்கிறாங்க, இது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இது எதுக்காக அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடுவோம். இது வந்து அந்த சுவத்தில் வந்து அரிமானங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு காரணம் வந்து இந்த சுவத்தில் வந்து ஈஸியாக வந்து தண்ணி புகாமல் இருப்பதற்கு இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது முக்கியமான ரெண்டு ரீசனுக்காக பயன்படுத்தப்படுகிறது, காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பெயிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிளிந்தி பம்ப் போட்டு பிரிக் லெவல் வந்து ஃப்ளோர் லெவலுக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளோர் லெவலுக்கு ஸ்டாப் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் பிளாஸ்டர் பண்ணணும். அது முடிஞ்சனும் இன்னர் பிளாஸ்டர் பண்ணணும். ஸோ முக்கியமாக கவனிக்கணும், இன்னர் பிளாஸ்டரும் பண்ணணும், அவுட்டர் பிளாஸ்டர் பண்ணணும். சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் பிளாஸ்டர் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஏன் இன்னர் பிளாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் எல்லாமே ஃபுல் பண்ணும். நம்ம லாஸ்ட்டில் அந்த சாயில் வந்து கம்பேக்ஷன் பண்ணும்போது வாலில் எதுவும் கிராக் விடாமல் சேஃபாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த கேப் இருந்துச்சுன்னா, நம்ம கம்பேக்ஷன் பண்ணும்போது அதோடைய ஃபோர்ஸ் வந்து வாலில் போய் கிராக் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கண்டிப்பாக இன்னர் பிளாஸ்டர் பண்ணிடணும். ஸோ இன்னர் பிளாஸ்டரும் பண்ணிடணும், அவுட்டர் பிளாஸ்டரும் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு நாம் இந்த பிளாக் ஜப்பான் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோட்டு ரெண்டு கோட்டு இருந்தால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ண பிறகு 1 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். மினிமம் 1 டேஸ் வெயிட் பண்ணி மறுநாள் வந்து நீங்கள் சாயில் ஃபேக்ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கம்பேக்ஷன் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ப்ரொசீஜராக இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா பிளாஸ்டர் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுவோம் ரெண்டு சைடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 டே வெயிட் பண்ணி செகண்ட் டே வந்து நீங்கள் வந்து சாயல் ஃபேக்ஃபில் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.